ஒரு படம் ஒரு மொழியில் எடுத்துகிட்டு மற்ற மொழிகளில் எல்லா மொழியிலையும் வந்து டப் பண்ணி விட்டுட்டா அது பேன் இந்தியா ரிலீஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான பேன் இந்தியா ரிலீஸ்னால் என்ன, அந்த படத்தோட பட்ஜெட் என்னவாக இருக்கும், அந்த படங்களோட வசூல் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, பயங்கரமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய 10 பேன் இந்தியா படங்களும் அந்த படங்களோட ரிலீஸ் டேட்டும் பட்ஜெட்டும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உண்மையிலே 500-1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண போகிற படங்கள் தான், அதுக்கு கம்மியாக எந்த படங்களும் வசூல் பண்ற அளவுக்கு நான் எந்த படமும் எடுத்துட்டு வரல. சோ இந்த 10 படமுமே தரமான படங்கள், அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலடினா பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானோட பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த 10 படங்களையும் நம்ம ரிலீஸ் டேட் ஆர்டர்ல பாத்துறலாம். அப்படி பார்த்தா ஆகஸ்ட் 10 தேதி ரிலீஸ் ஆக போற ஜெயிலர் படத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது இல்லாம இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியா வருது. ஒரு பக்கம் மோகன்லால், இன்னொரு பக்கம் சிவராஜ் குமார், இன்னொரு பக்கம் வந்து ஜாக்கி ஷெராஃப், அப்புறம் சுனில், தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியாக வருது. இப்போ ரீசெண்டாக காவாலா பாட்டு கூட வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர ஹிட்டாக இருக்கு. ஸோ அனிருத் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை இன்றைக்கி நிறைய பேர் பயங்கரமாக முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக், அந்த பிஜிஎம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. ஸோ இந்த படம் வந்து 500-700 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பேன் இந்தியா ஃபிலிம் தான். ஸோ அதுக்கடுத்ததான் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகக்கூடிய ஜவான். ஸோ அட்லி அவர்களோட இயக்கத்தில், அனிருத் அவர்களோட இசையில், ஷாருக் கான் அவர்களோட நடிப்பில் ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான அந்த ப்ரிவியூன்னு அவங்க விட்டாங்கல்ல, அதை பார்த்து உண்மையிலே எல்லாரும் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. யாருப்பா இது, இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறது, நம்ம தமிழாளா என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு நம்ம பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரிவியூ ட்ரெய்லரை ஒன்று விட்டுருக்காங்க. வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கட்டுமே இல்லை. ஸோ எப்படி இந்தி சினிமா ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்ததோ, அதை எப்படி பத்தான் மூலியமா மீட்டு கொண்டு வந்தாரோ, கண்டிப்பா அதோட டபுள் மடங்கா இந்த படம் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணும்போது. சோ ஜவான் அப்படிங்கிற இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 220 கோடி. சோ கண்டிப்பா இந்த படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும். சோ உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. கேம் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. அதுக்கடுத்ததான் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சலார். ஸோ இது வந்து ஒரு KGF யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக இந்த படத்துக்கு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 கோடி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் KGF-ல இருக்கக்கூடிய அதே லொக்கேஷன் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது KGF-ஓட யூனிவர்ஸ் தான். இதில் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ண போகிறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லேயே இந்த படம் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் 1000 கோடியில் 2000 கோடி வசூல் பண்ணப்படுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான இடம், ஒரு top 3 அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம் இந்த 10 படத்தில். ஸோ சலார் அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய படம். இந்த படத்தோட பட்ஜெட் 240 கோடி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்ததாக 19 ரிலீஸ் ஆகக்கூடிய லியோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவிலேயே அதிக மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒருவேளை எல்சியூவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் டாக் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த படத்தில் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்லாம், அதாவது ஒரு பக்கம் சூர்யா வருவாரா, ஒரு பக்கம் கார்த்தி வருவாரா, கமல் வருவாரா, அப்படிலாம் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க ஆல்ரெடி இந்த படத்தில் சேர்த்துருக்க ஸ்டார் கேஸ்ட் இருக்குல்ல, அதுவே பயங்கரமான ஒரு ஸ்டார் காஸ்ட். கிட்டத்தட்ட நீங்க கை விட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸே ஒரு 10 பேர் கிட்ட இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சீன் வைக்க போறாங்க அப்படிங்கறதே ஒரு பிரமிப்பா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படம், அதுவும் இல்லாம பெரிய வசூலை எடுக்க போகுது. சோ இந்த 1000 கோடி அப்படிங்கிற தமிழ் சினிமாவோட கனவை இந்த லியோ பூர்த்தி செய்யுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா கன்ஃபார்ம் 500 கோடிக்கு மேல வசூல் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம். Bloody sweet. அதுக்கடுத்ததான் நவம்பர் 10 ரிலீஸ் ஆகக்கூடிய டைகர் 3.
என்னடா ஒரு ஹிந்தி படத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உண்மையிலே சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பட்டர்னில் இது ஒரு யூனிவர்ஸாக போய் ஜாயின் பண்ணது தான். ஸோ சல்மான் கான் அதில் ஒரு கேமியோவாக வந்து அது வந்து டைகர் அப்படிங்கிற இந்த படத்தில் தான் வந்தது. ஸோ கண்டிப்பாக டைகர் 3-ல ஷாருக் கான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, 300 கோடி. இந்த படமுமே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த டைகர் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டுமே ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டு, இது எல்லாத்தையும் விட பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் 1000 கோடி எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா ஜனவரி 12 நம்மளுக்கு வந்து பொங்கல், அவங்களுக்கு வந்து சங்கராந்தி, தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கராந்தி. அந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டுக்கே. ஸோ ப்ராஜெக்டுக்கே அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வந்து பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல் சார், தீபிகா படுகோனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கெஸ்ட்டு, இந்தியாவிலே ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டார் கேஸ்ட் இருக்கிற ஒரு படம். அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 600 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட தான் இருந்தது. கமல் சார் ஜாயின் ஆனவுடனே அது ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதாவது 150 கோடி அவருக்கு மட்டுமே போயிடுச்சே. ஸோ 600 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகிற இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் 2000 கோடி கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட அந்த கான்செப்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக உலகம் முழுக்க இந்த படம் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போது, ஹாலிவுட்ல இது இங்கிலீஷ்லயும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா வந்து ஹாலிவுட்லயும் போய் கலக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படம். சோ இந்த படம் வந்து அந்த 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிற அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டை தொடுமா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கடுத்ததான் ஏப்ரல் 2024 ரிலீஸ் ஆக போகிற படம் கேம் சேஞ்சர். ஸோ சங்கர் அவர்களோட இயக்கத்தில் ராம் சரண் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஜனவரி தான் லாக் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி இப்போ ஏப்ரலுக்கு போயிடுச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தெலுங்கில். அதே மாதிரியே இந்த படம் தமிழ்லேயும், அதாவது தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் மட்டும் இல்லாமல் பேன் இந்தியா ரிலீஸாக தான் ஆக போகுது. இந்த படம் ஒரு 500-600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு அடுத்ததான் 2024 ரிலீஸ் ஆகிற 3 முக்கியமான பேன் இந்தியா படங்கள். அதில் டேட்டு இந்த 3 படமே கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா அவர்களோட டைரக்ஷனில், சூர்யா அவர்களோட நடிப்பில் வர கங்குவா. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு 10 லாங்குவேஜில் தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகிற முதல் சவுத் இந்தியன் ஃபிலிம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும், மிகப்பெரிய வசூல் எடுக்க போது. ஆல்ரெடி ரிலீஸ் பிஸ்னஸே ரெண்டு பார்ட்டு சேர்த்து 500 கோடிக்கு மேலே வந்து இங்கே ஆல்ரெடி பண்ணிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்க போது, பெரிய ரிலீஸ் ஆக போது, பெரிய ஷோஸ், பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் எடுக்க போது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் புஷ்பா 2. ஸோ புஷ்பா 2 2024 தான் வரப்போகுது. ஸோ ஒரு டேட் வந்து லாக் பண்ணல. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எங்கே சவுத் இந்தியாவில்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அங்கே மட்டுமே இந்த படம் ஒரு 400 கோடி கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு 700-800 கோடி இந்த படம் வந்து மொத்தமாக வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் 1000 கோடியை ரீச் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபைனலி இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 அப்படிங்கிறது 2024 வரக்கூடிய ஒரு முக்கியமான படம். இதுவரையும் நான் சொன்ன இந்த லிஸ்ட்லேயே ஒரு முக்கியமான நம்பர் 1 மூவி அப்படின்னு சொல்லலாம். 400 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இந்த படம் ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சங்கர் அவர்கள் இந்த படத்தை வேற மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு இதுவரையும் இந்த படத்தை சீனில் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தை ஒர்க் பண்ணுறவங்க டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் இருக்க சீன்ஸ்லாம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாகுபலி KGF ஒன்றுமே இல்லைங்க, இந்த படம் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட அந்த 1000 கோடி கனவை வந்து இந்த படம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம்.
இந்த 10 படங்களில் நீங்கள் அதிக எதிர்பார்க்குற படம் என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தமிழில் அந்த 1000 கோடி கனவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எந்த படம் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் இந்த 10 படத்திலே பெரிய பேன் இந்தியா ரிலீஸு, இது தாங்க இருக்கிறதுலே பெரிய படம், இது தாங்க பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சைனிங் ஆஃப் ரஹ்மான்.